இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. வாட்ஸ்அப்பில் சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கு தெரியாத ஒரு அஞ்சு சிறந்த அப்டேட் மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சாவது அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்லேயோ இல்லை தனிநபருக்கு வந்து யாருக்காவது மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த மெசேஜை வந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த மெசேஜ் வந்து நம்மளால் வந்து டிலீட் பண்ண முடியும். ஆனால் 7 நிமிஷம் அப்படின்ற டைம் பீரியடை இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ நம்ம 7 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்மளால் டிலீட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ 20 நிமிஷம் முடியும், அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கும் வந்து டிலீட் ஆகிடும். இதில் இருக்க 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பில் குரூப்லேயோ இல்லை ஒரு தனிநபருக்கும் வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறோன்ற பட்சத்தில் அதை ஜிஃபாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சு ஜிஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறோமோ அதில் போயிட்டு அட்டாச்சில் போயிட்டு கேலரி போயிங்க. ஸோ கேலரியில் போயிட்டு உங்களோட வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி ஜிஃபாக அனுப்புறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7 செகண்டுக்குள்ளே இந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த சைடில் வந்து வீடியோ சிம்பிள் கட்டும், இந்த சைடில் ஜிஃப் சிம்பிள் கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு 7 செகண்டுக்குள்ளே வைக்கிறப்ப ஜிஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப ஒரு 7 இல்லைனா 8 ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஃபாக வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்டேட்டஸாகவும் வைக்கலாம், இல்லை குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட அதையும் அனுப்பலாம். அதுபோக வாட்ஸ்அப்பில் இருக்க 3வது அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட யாருக்காவது ஃபோட்டோ அனுப்புகிறோம் இல்லை ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை ஸ்வைப் பண்ணும்போது கீழேவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி நம்மளால் வந்து ஃபோட்டோஸை வந்து ஸ்டேட்டஸாகவும் வைக்க முடியும். இந்த ஃபோட்டோஸை யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னு நினச்சா கூட அனுப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருக்க 2வது ட்ரிக் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்புகிற மெசேஜோட ஃபாண்ட்டை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். போல்டு, இட்டாலிக், ஸோ வந்து நம்ம அனுப்புகிறது வந்து ஸ்ட்ரைக் பண்ணி சில ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது நம்மளுக்கே சில பேர் அனுப்பிச்சிருப்பாங்க, ஆனால் அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க மட்டும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்பிக்கலாம், ஹலோ அப்படின்னு போட்டு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் மெசேஜ். இதில் எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டார் வந்து முன்னாடி, அதாவது முன்னாடி ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டார் போடும்பொழுது இது வந்து போல்டாக மாறிடும். ஸோ இது ஒரு ஃபாண்ட்டாக நம்மளுக்கு காமிக்கும். அதே மாதிரி இதை இட்டாலிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். அது என்னென்னா, அண்டர் ஸ்கோர் மொதல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி திருப்பி வந்து அண்டர் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இட்டாலிக்காக மாறிடும், கொஞ்சம் வந்து சாஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த டில் சிம்பிளை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த டில் சிம்பிளை வந்து எண்டிங்கில் சேர்க்கும்போது நம்ம டைப் பண்ணுற மெசேஜ் வந்து இதில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகி காமிக்கும். அதுபோக இந்த சிம்பிளை வந்து ஒரு 3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இதே சிம்பிளை திருப்பி வந்து 3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிற மெசேஜோட ஃபாண்ட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அண்ட் கடைசியாக ஃபஸ்ட்டு இருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ வாய்ஸ் மெசேஜ் இதுவரை யாருக்காவது நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் சென்ட் பண்ணும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணும்போது அது லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் வாய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுது. ஸோ இந்த அப்டேட்னால வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே பேசணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் லாக் பண்ணிவிட்டு நம்ம பேசிட்டு நம்ம ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ நாம பார்த்த வாட்ஸ்அப்போட இந்த 5 அப்டேட்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் ஏதாவது இருக்கா, அந்த அப்டேட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன அப்டேட்ன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 5 அப்டேட்ல ஏதாவது உங்களுக்கு தெரியாத அப்டேட், இப்போ வரையும் தெரியல இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அப்டேட்ன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நிறைய நம்மளோட சேனல்ல நான் போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்றது தயாராக இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி. தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அப்டேட் வரும்.